வகையீட்டில் நாங்கள் இன்னொரு புதிய ஒரு செப்டர் பேச போகிறோம். உள்நார் வகையிடுதல் சம்பந்தமாகத்தான் தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ இந்த மூவியில் உள்நார் வகையிடுதல் பொறுத்த அளவில் அடுத்தடுத்து ஒரு சார்வ வகையிடுதல் தான் நாங்கள் உள்நார் வகையிடுதலை குறிக்கும். ஸோ இது சம்மந்தமான சில எக்ஸாம்பிள் நாங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது எங்களுக்கு ஈஸியாக இந்த உள்நார் வகையிடுதல் என்பது என்ன என்பதை நாங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு நாங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் பிக் பண்ணிக்கொள்வோம். ஸோ ஓகே, 2x ஓகே, 2x வழக்கம் ப்ளஸ் 3x ஓகே ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4 ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5. இது உள்நாருடைய சம்பந்தமான ஒரு வகையிடுதல். உங்களை பார்க்க முடியும், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 4y ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நாங்கள் இதை வகையிடுவோம், இது எவ்வாறு வகையிடுதலாம் என்பது பார்ப்போம். ஓகே, ஸோ நாங்கள் எக்ஸ் குறித்து தான் வகையிட போகிறோம் எல்லா சார்பிலையும் இரண்டு சைட்லேயும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் 2x ஸ்கொயர் நாங்கள் வகையிட்ட எங்களுக்கு கிடைப்பது 4x கிடைக்கிறது ப்ளஸ் அவங்களுக்கு தெரியும் 3x ஸ்கொயர் இன்ட்டு ஒய். ஸோ நாங்கள் இது வந்து யூவி ஃபார்மேட்டில் இருப்பதால் நாங்கள் அதுக்கேற்றவாறு வகையிட வேண்டிய நிலம் இருக்கிறது. ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் 3x ஸ்கொயர்டை வைத்துக்கொண்டு ஒய்யை வகையிடுவோம். ஸோ ஓகே, ஸோ இது 3x ஸ்கொயர் இன்ட்டு dy பை dx ஓகே dy பை dx ப்ளஸ் நாங்கள் ஒய்யை வச்சுக்கொண்டு 3x ஸ்கொயர்டை வகையிட்ட எங்களுக்கு கிடைப்பது 6x டு ஒய் ஓகே. தென் ப்ளஸ் உங்களுக்கு இதுவும் ஒரு என்ன யூவி ஃபார்மேட்டில் உள்ள ஒரு வகையீடு. ஸோ நாங்கள் அதை மூணு வகையிடலாம். ஸோ நாங்கள் 4y ஸ்கொயர்டை வைத்துக்கொண்டு எக்ஸை வகையிடுவோம். ஸோ 4y ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸை வகையிட்டால் 1 டிவை டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எங்களுக்கு எக்ஸை வைத்துக்கொண்டு 4y ஸ்கொயர்டை வகையிட்டால் அவங்களுக்கு கிடைப்பது 8y டிவை பை டிஎக்ஸ். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் வகையிட வேண்டியது இந்த 4y ஸ்கொயர்டை வகையிட்ட உங்களுக்கு கிடைப்பது இந்த ஸ்கொயர் இங்கே வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ அது 8y கிடைக்கிறது. மீண்டும் நீங்கள் ஒய்யை வகையிட்டால் டிவை பை டிஎக்ஸாக கிடைக்கிறது. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ என எப்பொழுதும் மாறிலியை வகையிடும் பொழுது எங்களுக்கு கிடைப்பது பெருமானம் பூஜ்ஜியமாக இருக்கிறது. ஓகே, நாங்கள் இப்போ டிவை பை டிஎக்ஸை கமெண்ட் பண்ண முடியும், ஆர் நீங்கள் இந்த மைனஸை வந்து அதை சைட் பண்ணக்கொள்ள முடியும், நோ ப்ராப்ளம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு டிவை பை டிஎக்ஸை கமெண்ட் பண்ணிக்கொள்ளோம். இந்த சைடில் எங்களுக்கு கிடைப்பது 3x வர்க்கம் ப்ளஸ் 8xy ஓகே. இப்போ இதில் 3x வர்க்கம் டிவை பை டிஎக்ஸ் இருக்கிறது, இந்த ஒரு டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் அதில் மற்றொரு டிஎக்ஸ் பை டிஎக்ஸ். ஸோ அடுத்த சார்புகளை நாங்கள் இந்த ஆரத்த சைடில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கொள்வோம். இது மைனஸ் ஓகே 4x 4x ப்ளஸ் 6xy ப்ளஸ் 4y ஸ்கொயர். ஸோ இந்த 4y ஸ்கொயர் அண்ட் 6y அதே நேரத்தில் இந்த 3 வந்து நான் இந்த மூணையும் இந்த சைடுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே ஓகே குட். ஸோ அதன் பிற்பாடு நான் இந்த டிவை பை டிஎக்ஸ் எழுத முடியும். ஏன்னா எங்களுக்கு ஃபைனலாக தேவையான ஆன்சர் டிவை பை டிஎக்ஸ். ஸோ இது இங்கே வந்து பெருக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சைடில் வந்து எப்போ டிவைட் ஆகும். ஸோ ஓகே மைனஸ் மைனஸ் இங்கே வந்து மைனஸ் இருக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். 4x ப்ளஸ் 6y ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஹோவர் ஓகே அண்ட் 3x ப்ளஸ் 8xy. இதுதான் எங்களுடைய ஃபைனல் ஆன்சர் இந்த உள்நார் வகையீடு சம்பந்தமான க்வெஸ்சன்ஸுக்கு. உள்நார் வகையுடைய அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஓகே, நாங்கள் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் எம் இன் டு சைன் இன்வர்ஸ் ஆக்ஸ் அண்ட் இன் நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டிய சார்பு உங்களை பார்க்க முடியும். 1 மைனஸ் ஸ்கொயர் ஹோல் ப்ராக்கெட் ஓகே 1 மைனஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் டிவை பை டிஎக்ஸ் ஓகே தென் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 என காட்டுகள். ஸோ நீங்கள் இந்த சார்பிலிருந்து இந்த சார்பை நீங்கள் ப்ரூஃப் பண்ண வேணும். குட், இது இந்த சார்பு உங்களை பார்க்க முடியும் ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இல்லாமல் இந்த ஒரு சார்பு. இது நாங்கள் வகையிடுவோம் சாரி டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஓகே இது சைனை வகையிட்டால் எங்களுக்கு கிடைப்பது காஸ் ஓகே எம் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆக்ஸ் அதன் பிற்பாடு இந்த எம் ப்ரெக்கெட் குளிக்கிறது இங்கே வகையிட வேண்டும். ஸோ எம் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆக்ஸ் இது ஒரு இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய வகையிடுதல். நீங்கள் ஸோ இது யூவி ஃபார்மேட்டை யூஸ் பண்ண முடியும் யூ இன்ட்டு வி. ஸோ நான் இதை டிரெக்டாக எழுத முடியும் இந்த ஆன்சரை. ஸோ 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எம். காரணம் உங்களுக்கு நான் இதில் செப்பரேட்டாக நான் எக்ஸ்பிளேஷன் பண்ண முடியும்.
எம் இன்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸை நீங்கள் வகையிட்டால் யூவி ஃபார்மேட் அடிப்படையில் வகையிட்டால் ஸோ நீங்கள் எம்ஐ வச்சுக்கொண்டு சைன் இன்வர்ஸ் வகையிட்டால் உங்களுக்கு கிடைப்பது ஸோ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஓகே. ஸோ மீண்டும் நீங்கள் சைன் இன்வர்ஸை வச்சுக்கொண்டு எம்ஐ நீங்கள் வகையிட்டால் உங்களுக்கு ஜீரோவாக கிடைப்பது. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு பார்க்க முடியும் டோட்டல் வேல்யூ வந்து ஜீரோவாக கிடைப்பது. ஸோ எங்களுக்கு பேலன்ஸ் ஆகிருப்பது எம் இன்டு ஒன் பாய் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதை தான் நாங்கள் வந்து இங்கே நான் டிடெக்டாக வந்து ரைட் பண்ணிக்கிறேன். குட். ஸோ நான் இந்த டிலீட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் திஸ் ஒன். ஃபைன், கிரேட். ஸோ நான் இதிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டிவை பை டிஎக்ஸ். ஸோ நான் இதில் சேஞ்சஸ்க்காக இதில் வந்து இந்த சைடில் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் இன்டு டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ காஸ் எம் இன்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் இன்டு எம். ஸோ நாங்கள் இன்னும் ஒரு இரண்டாம் வகையிட வேண்டும். ஸோ ஸோ நாங்கள் அதை மட்டும் வகையிடுவோம். ஸ்கோர் ஸோ டிவை பை டிஎக்ஸ் இது ஒரு யூவி ஃபார்மேட்டில் இருக்கிறது வகையிடு. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வகையிடுவோம். ஸோ டிவை பை டிஎக்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கேர்டு வகையிட்டு அவங்களுக்கு கிடைப்பது ஒன் மைனஸ் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கேர்ட் ஓகே மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ். ஸோ நாங்கள் மீண்டும் ஒன் மைனஸ் ஸ்கேர்டை வச்சுக்கொண்டு ஒன் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் வர்க்கத்தை வச்சுக்கொண்டு ஸோ டி ஸ்கேர்ட் பை டி எக்ஸ் வர்க்கம். ஸோ உங்களுக்கு நான் இதை டிரெக்டாக எழுதி கொள்கிறேன். உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த ஒன் மைனஸ் எக்ஸ்கேர்டை வாங்கிட்டு உங்களுக்கு இந்த ஓவர் ஹால் வேல்யூ தெரியும். நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் வாங்கிட்டு பார்க்க முடியும். ஸ்கூல் அதன் பிற்பாடு ஒன் மைனஸ் எக்ஸ்கேர்ட் ரூட் நீங்கள் வச்சுக்கொண்டு டி டி ஸ்கேர்ட் பை பி டி எக்ஸ் வாங்கிட்டால் தென் பிற்பாடு தென் ஈக்குவல் டு ஓகே. இப்போ நீங்கள் இதை வாங்கிடலாம். கொஸ் வாங்கிட்டால் உங்களுக்கு கிடைப்பது மைனஸ் ஓகே சைன் ஓகே எம் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஓகே எம் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு எம் கிடைக்கிறது. இன்ட்டு அகெயின் நீங்கள் எம் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எம் வகையிட்டால் உங்களுக்கு கிடைப்பது எம் ஓவர் ஓகே ரூட் ஒன் மைனஸ் எக்ஸ். நான் எவ்வாறு நான் அந்த சைன் இன்வர்ஸ் பாவிச்சு நான் வகையிட்டு காட்டணும் அதே போல் தான் இதுக்கும் சேமாக வருகிறது. ஓகே குட். இப்போ நாங்கள் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத முடியும். ஸோ கொஞ்சம் கிளியராக. ஸோ நான் இதை ஒன் மைனஸ் எக்ஸ் இந்த டூ டூ கேன்சல் ஆகிறது. ஸோ இது ஒன் ஓவர் ரூட் ரூட் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நாங்கள் எழுத முடியும். ஒன் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் ஒன்று எழுத முடியும் ஓகே. ஒன் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் இன்ட்டு டி ஸ்கொயர்ட் பை டி ஸ்கொயர்ட் வாய் பை டி எக்ஸ் வர்க்கம். ஸோ ஓகே அதன் பிற்பாடு மைனஸ் மைனஸ் என்னென்னு சொன்னால் நான் இதை ஃபஸ்ட்டுக்கு நான் எழுதி கொள்கிறேன் ஓகே. அதன் பிற்பாடு இதை நான் ஷிஃப்ட் ஆகி எழுதி கொள்கிறேன். ஸ்கோ உங்கள் பார்க்க முடியும் எக்ஸ் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸாக கிடைப்பது. நீங்கள் இதை சிம்பிளிஃபைட் பண்ணினா ஓகே. ஸோ ஈக்குவல் டு ஸோ இந்த சார்க்கு உங்களை பார்க்க முடியும் எம் சைன் இன்ட்டு எம் சைன் இன்வர்ஸ் எக்ஸை நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிடுனா இது மைனஸ் எம் ஸ்கொயர்ட் ஒய்யாக மாறும். ஸோ இந்த ஹால் வேல்யூ காரணம் எங்களுக்கு தெரியும் இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் எம் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸு பதிலாக நாங்கள் ஒய் பிரதியிட முடியும். ஸோ அதைத்தான் நாங்கள் ஸோ அவருடைய எம் இன்ட்டு எம் எம் ஸ்கொயர்ட் ஆகும் இந்த ஹால் வேல்யூக்கு நான் ஒய்யாக எழுதி கொள்கிறேன் ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஃபைன். ஸோ கண்டினியூ பண்ணுறோம் எங்களுடைய ஒன் மைனஸ் ஃபைனல் ஸ்டெப்ஸ் ஒன் ஸ்கொயர்ட் ஹால் ஓகே டி ஸ்கொயர்ட் பை டி ஸ்கொயர் வை பை டி எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிவை பை டி எக்ஸ் தென் ஷிஃப்ட் பண்ணிவிடுதோம் ஸ்கொயர்ட் பை ஜீரோ. ஸோ நான் அதை இதுதான் நாங்கள் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ எங்களுடைய இதுதான் எங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாப்ஸ் சில நான் ஸ்டாப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மோர் டீட்டெயில் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் சில ஸ்டெப் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு சில ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் தனித்தனி வகையிடும்போது உங்களுக்கு ஃபைனலாக இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் என்னுடைய டைம் சேவிங்காக சில ஸ்டெப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணி எழுதுறேன். ஸோ இதுதான் எங்களுடைய இந்த ஃபைனல் ஆன்சர் இந்த ப்ரூஃப் பண்ண வேண்டிய எங்களுடைய ஃபைனல் ஆன்சர். தொடர்ந்து மற்றொரு எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணும் இந்த உள்ளார் வகையீடு சம்பந்தமாகத்தான். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என் எக்ஸ் வர்க்கம் எங்களுடைய பவர் எக்ஸ் வர்க்கமாக இருக்குது இந்த கொஷின்ஸை பொறுத்த அளவில். ஸோ நாங்கள் இதை எவ்வாறு வகையிட முடியுங்கிறது தொடர்ந்து பேசுவோம். ஸ்கூல் ஸோ எப்பொழுதும் நீங்கள் இந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்பொழுது இந்த எக்ஸின் எக்ஸ் வர்க்கம் இருக்கும்பொழுது நீங்கள் ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய ஒரு சேஞ்சஸ் இங்கே வகையிடத்துக்கு முதல் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் ரெண்டு சைட்லையும் எல்லன் வாய் ஸோ எல்லன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வர்க்கம் எடுத்துக்கொள்ள முடியும். சாரி இது வந்து எக்ஸ் இன் எக்ஸ் வர்க்கமாக இருக்கும். ஸ்கூல் ஸோ அதன் பிற்பாடு எல்என் ஒய் இஸ் ஈக்குவல் டு
உங்களை பார்க்க முடியும். இந்த எக்ஸ் வர்க்கத்தை நாங்கள் எல்லனுடைய ரூல்ஸ் படி எக்ஸ் வர்க்கம் எல்லன் எக்ஸை எழுத முடியும். ஸோ நாங்கள் இப்போ வகையிடுவோம் எக்ஸ் குறித்து. ஸோ எலன் வாய் வகையிட்டால் ஒன் பாய் டிவைட் பை டி எக்ஸ் ஈக்குவல் டு. ஸோ இது ஒரு யூவி ஃபார்மேட்ல இருக்கிறது, வகையிடு யூவி ஃபார்மேட்ல இருக்கிறது. ஸோ நாங்கள் ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் வச்சுக்கொள்ளும் எக்ஸ் ஸ்கொயர்டை வச்சுக்கொண்டு எலன் எக்ஸை வகையிட்டால் ஒன் பாய் எக்ஸ் ஆகும், ப்ளஸ் எலன் எக்ஸை வச்சுக்கொண்டு எக்ஸ் ஸ்கொயர்டை வகையிட்டால் டூ எக்ஸ் ஆகும் கிடைக்கிறது. ஸ்கூட். ஸோ டிவைட் பை டி எக்ஸ் இன்டூ ஒன் பாய் ஒன் ஓ பாய் ஈக்குவல் டு. ஸோ இந்த எக்ஸ் அண்ட் எக்ஸ் அண்ட் கேன்சல் ஆகும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது எக்ஸ் ப்ளஸ் எல்என் எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ். ஸோ இந்த இரண்டுக்கு மட்டும் இல்லை எக்ஸ் காமன் ஆகிருக்கு. ஸோ ஒன் ப்ளஸ் டூ எல்என் எக்ஸ் ஓகே. ஸோ ஒன் பை ஒய் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் இந்த சைடில் வரும். ஸோ இந்த ஒய் எங்களை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். எக்ஸ் ஒய் ஒன் ப்ளஸ் மை குட்னஸ் ஸோ ரெண்டு பேர் ஃபாஸ்ட் ஓகே குட் நோ ப்ராப்ளம் டூ எல்என் எக்ஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் இந்த கொஷன்ஸ்க்கு. மற்ற ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒய் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வர்க்கம். ஸோ நாங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டியது எங்களுடைய கொஷின்ஸ். ஸோ நாங்கள் ப்ரூஃப் பண்ண வேண்டியது சார் ப்ரூஃப் பண்ண வேண்டும். ஸோ ஒன் மைனஸ் எக்ஸ் டி ஸ்கொயர்ட் ஒய் மைனஸ் டூ டிவை பை டி எக்ஸ் ஈக்குவல் டு டூ. ஸோ நாங்கள் இந்த சார்பிலிருந்து இந்த சார்பை நாங்கள் ப்ரூஃப் பண்ண வேணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து இதை வகையிடுவோம். ஸோ எக்ஸ் குறித்து இரண்டு சைட்லேயும் நாங்கள் வகையிடுவோம். ஸோ எங்களுக்கு எப்பொழுதும் தெரியும் இது யூவி ஃபார்மேட்டில் இருப்பதாக. ஸோ நாங்கள் அதுக்கு யூவி ஃபார்மேட்டுடைய அந்த ஃபார்முலாக நாங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு தெரியும் எப்பொழுதும். ஸோ நாங்கள் ஒய் வகையிடுவோம். ஸோ இது வந்து டிவை பை டிஎக்ஸ் ஆகவும் ஓகே இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஓகே ப்ளஸ் இப்போ நாங்கள் ஒய்யை வச்சுக்கொண்டு ஒன் மைனஸ் எக்ஸை வாங்கிட்டு எங்களுக்கு கிடைப்பது ஒன் மைனஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர்டை வாங்கிட்டு எங்களுக்கு தெரியும் டூ ஸ்கொயர் ஓகே ஸ்கூட். ஸோ அதன் பிற்பாடு உங்களுக்கு இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். டிவை பை டிஎக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இதை நாங்கள் சாரி மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நாங்கள் மீண்டும் இன்னொரு முறை நாங்கள் வகையிடுவோம். அதாவது இரண்டாம் வகையிடு வகையிடும் இரண்டு சைட்லையும். ஸோ டி ஸ்கொயர்ட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் ஓகே ஒன் மைனஸ் எக்ஸ் அதன் பிற்பாடு ப்ளஸ் டி ஒய் பை டிஎக்ஸை வச்சுக்கொண்டு ஒன் மைனஸ் எக்ஸை வாங்கிட்டு அவங்களுக்கு கிடைப்பது மைனஸ் ஒன் கிடைக்கும் ஓகே. ஸோ மைனஸ் இது நெகையின் எங்களுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கிறது அண்ட் ஒய்யை வாங்கிட்டால் ஸோ ஈக்குவல் டு இந்த டூ ஒய்ட்டு எங்களுக்கு கிடைக்கும் டூ எக்ஸை வாங்கிட்டு எங்களுக்கு கிடைப்பது டூ ஆக கிடைக்கிறது ஃபைனலான ஆன்சர். ஸோ நாங்கள் இதை ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். எங்களுக்கு தேவையானது ஒன் மைனஸ் எக்ஸ் டி ஸ்கொயர். ஸோ அது இந்த சைடில் இருக்குது அண்ட் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும் ஸ்கூட். ஸோ எங்களுக்கு இப்போ தேவையானது ஒன் மைனஸ் எக்ஸ் தேவைப்படுகிறது. ஸோ அது வந்து இந்த சைடில் இருக்கிறது. ஸோ டி ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஒன் மைனஸ் எக்ஸ் இஸ் ஓகே. ஸோ அடுத்து எங்களுக்கு தேவை மைனஸ் டூ ஒய் தேவை. ஸோ இங்கே இது வந்து இந்த மைனஸ் இங்கே ஷிஃப்ட் ஆனால் அது மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸும் ஆல்ரெடி எங்களுக்கு இன்னொரு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கிறது. அது நாங்கள் டூ இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் என்று ஸோ தென் ஈக்குவல் டு டூ. இதுதான் எங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஸோ இந்த சார்புக்கான. ஸோ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணணும். இது எல்லாம் இல்லாமல் இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதை நாங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இதை எவ்வாறு வகையிட முடியுங்கிறது இப்போ தொடர்ந்து பேசும் ஸ்கூர். ஸோ ஸோ எல்என் எக்ஸ் ஓவர் எக்ஸ் மைனஸ் ரூட் வர்க்கு மூலம் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வர்க்கம். ஸோ நாங்கள் இதை வகையிட்டு பார்க்கும் எவ்வாறான தீர்வு அமைவுங்கிறத இப்போ தொடர்ந்து பேசுவோம் ஸ்கூர். ஸோ நான் இதை வகையிறதுக்கு முதல் இதில் ஒரு சேஞ்சஸ் நாங்கள் செஞ்சுக்கணும். ஸோ எல்என் ஸ்கூர். ஸோ நான் வந்து இந்த கான்ஜுகேட் பண்ணப்படும். அதாவது இதை எக்ஸ் மைனஸ் ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ நான் அந்த எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒன் ப்ளஸ் ஸ்கொயர்ட் போத் சைடில் நான் பெருக்க போகிறோம். ஸோ எனக்கு எக்ஸ் இன்ட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஓகே ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வர்க்கம் ஓவர் உங்களுக்கு தெரியும் இது எக்ஸ் மைனஸ் ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வர்க்கம் அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வர்க்கம் கிடைக்கிறது. ஸோ இது ஃபுல் ஒரு ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு தெரியும் எப்பொழுதும் எங்களுக்கு தெரியும் ஏ மைனஸ் பி ஓகே ஏ ப்ளஸ் பி அல்ஜிப்ர எக்ஸ்பிரஷனில் நாங்கள் இதை எழுத முடியும் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட். ஸோ அதன் அடிப்படையில் நான் இதை கான்ஜுகேட் பண்ணி இரண்டு சைட்லேயும். ஸோ எனக்கு இப்போ எல்என் இப்போ இதில் எழுத முடியும் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் மேலுக்கு எது எந்த சேஞ்சஸும் இல்லை எக்ஸ் வர்க்கம் ஓகே நான் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓவர் உங்களுக்கு தெரியும் இது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. ஸோ இது எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஒன் ப்ள ரூட் ஒன் ப்ளஸ் அண்ட் எக்ஸ் வர்க்கம்
ஹால் ஸ்கேர்ட் ஓகே இட்ஸ் குட் சேஞ்ச் கலர் ஃபைன் ஸோ ஃபைனலாக எங்களுக்கு கிடைப்பதால் லென் ஸோ மேலே எந்த சேஞ்சஸும் இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஓகே ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கேர்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஹோ பாய் உங்களுக்கு இதை எழுத முடியும் சிம்பிளாக இந்த ரூட்டும் இந்த ஸ்கேர்டும் கேன்சல் ஆகும் இது ஹாஃப் அதாவது ஒன் ப்ளஸ் எக்ஸ் வரைக்கும் ஹோல் ஸ்கேர்ட் மீன் கைஸ் உங்களுக்கு இதை எழுத முடியும் சிம்பிளாக ஒன் ப்ளஸ் எக்ஸ் வரைக்கும் ஹாஃப் இன்ட்டு ஹோல் ஸ்கேர்ட் ஸோ இந்த டூவும் கேன்சல் ஆகும் எங்களுக்கு ஃபைனலாக கிடைப்பது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஸ்கேர்ட் ஸோ இது எக்ஸ் வரைக்கும் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கேர்ட் ஓகே குட் ஸோ ஐ டிலீட் திஸ் ஒன் ஐ டோன்ட் வாண்ட் தட் ஓகே ஐ டிலீட் திஸ் ஃபைன் ஓகே குட் ஃபைன் ஸோ ஸோ நான் இந்த ஸ்டெப்ஸில் இந்த கண்டினியூ பண்ணுறேன் ஸோ ஐ ஜஸ்ட் கேன் சேஞ்ச் கலர் ஸோ நான் அதை பிற்பாடு இதை எழுத முடியும் எல்என் ஓகே எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வர்க்கம் ஓவர் இந்த ப்ராக்கெட்டை நிற்க முடியும் ஸோ எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் ஸோ இந்த ஹால் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ அதன் பிற்பாடு உங்களுக்கு இந்த எக்ஸ் ஸ்கேர்டை நீக்கிக்கொள்ள முடியும் ஸோ அல்லன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கேர் க்ளோஸ் மைனஸ் மைனஸ் ஒன் கிடைக்கிறது ஸோ இப்போ நாங்கள் இதை வகையிடுவோம் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ லெட் மீ செக் திஸ் இஸ் வை ஈக்குவல் டு வாய் ஸோ ஈக்குவல் டு வாய் ஓகே இது நாங்கள் வந்து மறந்துட்டு போகிறது ஸோ நாங்கள் வாய் குறித்து எக்ஸ் குறித்து வகையிடுவோம் சைலம் ஸோ டி வை பை டி எக்ஸ் ஓகே நான் இந்த ஆன் ஒன்னை கேன்சல் பண்ணிக்கொள்ளும் ஸோ ஓகே ஸோ எல்லாம் நான் வகையிட்டோம் அவங்களுக்கு டோட்டலாக கிடைப்பது வந்து ஒன் பை கிடைக்கிறது ஸோ ஒன் ஓவர் ஓகே ஸோ குட் ஒன் ஓவர் அவங்களுக்கு மைனஸ் மைனஸ் நீங்கள் போட்டுக்கொள்ளும் குட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வர்க்கம் ஓகே டிவை பை டி எக்ஸ் ஓகே தென் ஸோ உங்களுக்கு இது கேள்விக்கு இதை வகையிட முடியும் சிம்பிளாக இது யூவி ஃபார்மில் இருக்கிறது வகையிடு ஸோ இதாங்க வந்து உங்களை பார்க்க முடியும் எக்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் ஆரம்பத்தில் இதே வகையிட முடியும் ஓர் இதை வச்சுக்கொண்டு எக்ஸை வகையிட விடும் ஸோ உங்களுக்கு எயிட் டு ஆறு ஸோ எக்ஸை வகையிட்டா எக்ஸை வகையிட்டால் உங்களுக்கு கிடைப்பது ஒன் ஸோ அதை உங்களுக்கு தேவை ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வர்க்கம் ஸோ ப்ளஸ் நாங்கள் இப்போ எக்ஸை வச்சுக்கொண்டு இந்த பிராக்கெட் இன்சைட் பிராக்கெட்டுக்கு நாங்கள் வகையிட வேண்டிய இருக்கிறது ஸோ ஸோ எக்ஸை வகையிட்டா உங்களுக்கு ஒன் ஆக கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு தெரியும் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கேர்டு வகையிட்டால் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கேர்டு வகையிட்டால் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் எழுத முடியும் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கேர்ட் ஹால் ஹாஃப் ஸோ இந்த ஹாஃபை நாங்கள் ஷிஃப்ட் பண்ண முடியும் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஹாஃப் இன்ட்டு நீங்கள் இன்சைட் த ப்ராக்கெட் குளிக்கிறது நீங்கள் மூணு வகையிட வரும் இது டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கேர்டு வகையிட்டால் ஸோ அதை நான் இந்த சிம்பிளாக நான் வந்து ஒன் ஓவர் ஓகே டூ இன்ட்டு அண்ட் த ரோட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வர்க்கம் முடியும் வேறு எழுத முடியும் ஸோ அதன் பிற்பாடு இன்ட்டு டூ எக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ அதன் பிற்பாடு எங்களுக்கு வாகிட வேண்டிய இந்த சார்பு ஸோ ஸோ அதை பண்ணி நான் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஓகே ஸோ ஒன் பை ஹால் ஓகே ஹால் ஸோ நாங்கள் ஏதாவது யூவி ஃபார்மில் இருக்கிறதால நாங்கள் அந்த யூவி ஃபார்மலோட ஈக்குவேஷன் நமக்கு பயன்படுத்தினா இதை வகையிட வேணும் ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் எக்ஸை வகையிடுங்க ஸோ இந்த சார் வச்சுக்கொண்டு ஸோ எக்ஸை வகையிட எங்களுக்கு கிடப்பது ஒன் ஸோ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கேர்ட் ஓகே ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஸோ இதை வச்சு எக்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த சார் வகையிட வேணும் ஸோ எக்ஸ் ஓகே எக்ஸ் இன்ட்டு ஸோ இன்சைட் த ப்ராக்கெட் இது நாங்கள் இதை வகையிட்டா உங்களுக்கு தெரியும் ஸோ பட் வி கேன் தட் ஸோ எக்ஸ் வகையிட்டா ஒன் ப்ளஸ் எங்களுக்கு கிடைப்பது ஒன் ப்ளஸ் ஓகே ஸோ இந்த சார் பார்த்து பிற்பாடு நீங்கள் வகையிட்ட உங்களுக்கு தெரியும் ஸோ ஒன் ப்ளஸ் எக்ஸ் வர்க்கம் வர்க்கம் எழுது நாங்கள் ஹாஃப்னு எழுத முடியும் ஸோ இதை நான் வகையிட்ட உங்களுக்கு கிடைப்பது ஹாஃப் இன்ட்டு ஓகே ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஓகே தென் ஒழுக்கிறது நீங்கள் வகையிட்டால் ஸோ ஒன் வகையிட்ட உங்களுக்கு ஜீரோ ஆகும் தென் அதே போகிறது டூ எக்ஸும் கிடைக்கிறது ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் வகையிட்டால் ஸோ அதை நீங்கள் எழுத முடியும் எங்களுக்கு சிம்பிளாக அதாவது ஒன் ஓவர் ஓகே ஹாஃப் இன்ட்டு ஓகே ஸோ ரூட் ஒன் ப்ளஸ் ஸ்கேர்ட் ஸோ இதில் வந்து மைனஸ் ஹாஃப் வரும் ஸோ அதை இருந்து அதை நான் மைனஸ் இந்த கேள் கரெக்டாக எழுத முடியும்
ஸோ அது பிற்பாடு இது ப்ளஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஆக மாதிரி இருக்குது. ஓகே ஸ்கூட். ஸோ நான் ஸ்பேஸ் எடுத்துக்கொள்கிறேன். ஸ்கூட். ஸோ அதன் அகெயின் நாங்கள் டிவை பை டி எக்ஸ் ஈக்குவல் டு டிவை பை டி எக்ஸ் ஈக்குவல் டு நாங்கள் இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதற்கு முதல் நாங்கள் செய்ய வேண்டியது இந்த டூ இன்ட்டு டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ்குவாட் நாங்கள் பொதுவாக எடுக்க முடியும் இந்த ஹால் ஈக்குவேஷன்ஸ்க்கு. ஸோ நாங்கள் அதை மேலுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம். ஆல்ரெடி எங்களுக்கு இதில் மைனஸ் வரைக்கும் நாங்கள் மிஸ் பண்ணிடணும். ஸ்கூட். ஸோ அந்த இதில் நான் வந்து டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒர்க்கும் ஓவர். ஓகே இப்போ எங்களுக்கு இது காமன் வந்து இது காமன் எடுத்தால் இதில் பிறக்க போகிறோம் எல்லாத்துலேயும். ஸோ டூ இன்ட்டு ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒர்க்கும் இன்ட்டு ஹால் திஸ் திங்ஸ். ஓகே புட் ப்ரக்கெட் எக்ஸ் ப்ளஸ் இன் ரூட் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒர்க்கும். ஓகே ஸோ தென் ப்ளஸ் ஓகே இதோட எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு தேவை இட்ஸ் குட். ஸோ எக்ஸ் இன்ட்டு அது கிடைப்பது வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் இன்ட்டு அகே நாங்கள் அதில் எங்களுக்கு பெருக்க வேண்டும். ஸோ ஃபைனல் ஆல்ரெடி வி ஹவ் டூ ஆல்சோ. ஸோ எங்களுக்கு ஃபோர் ஆகிக்கலாம். ஏன் ஆல்ரெடி இதில் டூ ஒன் இருக்குது அதை மல்டிப்ளை வந்து டூ எக்ஸால். ஸோ எங்களுக்கு அதை ஃபோர் ஃபோர் எக்ஸ் ஆக்க முடியும். ஸோ அதன் பிறகு ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒர்க்கம் ஸ்கூ. ஸோ தென் ஐ ஆல்ரெடி மைனஸ் ஹியர். ஸோ ஈக்குவல் டு ஸோ மைனஸ் அண்ட் டூ இன் டூ ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒர்க்கம் ஹோவர் ஸ்கூ. ஸோ டூ எக்ஸ் நாங்கள் இதை யூனோ இந்த டூ இந்த டூ ஆக்க டூ எக்ஸ் ஆக்க முடியும். ஓகே டூ எக்ஸ் இன்ட்டு ஓ this is called what so this is a problem here. So ninga idhukku seiya vendiyathu no ninga 2 into whole idala perikka mudiyum adhavadhu 2x into 1 plus x varkum. Okay then adan prepared in the 2 root 1 plus x varkum idhe ninga perikina. So the plus okay 2 into the inda varkum inda varkum cancel aagum. So ungalku 1 plus x வர்க்கம் கிடைக்கும். கரெக்ட் இஸ் இட் ஓகே ப்ளஸ் ஓகே ஓ மை காட் மை பேன் இஸ் நாட் ஒர்க் ஓகே ப்ளஸ் அதன் பிற்பாடு உங்களுக்கு இது எக்ஸால் பெருக்க முடியும் இன்சைட் த ப்ராக்கெட்டுகளால் பெருக்க முடியும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஓர் ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு எங்களுக்கு கிடைக்கிறதால நாங்கள் அப்படின்னு செய்ய முடியும் அல்லது இந்த ஆன்சரை கொடுக்க முடியும் இல்லை எல்லாமே எல்லாமே ப்ராக்கெட் இன்சைட் த ப்ராக்கெட் எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் 2x into root 1 plus x varkum. Okay so then prepared plus 4x into x is 4x squared so into 1 plus x varkum. Sorry not root yeah it's root sorry very sorry I missed the root here okay it's root okay good. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இருந்தோம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இப்போ கிடச்சிருக்கீங்க எனக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ டைம் இருக்குது மனசில் இது உங்களோட ஹோம்லேருந்து ட்ரை பண்ண பார்க்க முடியும் இதில் ரெடியூஸ் பண்ண பாருன்னு உங்களுக்கு இந்த ஆன்சர் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ நான் இந்த ஸ்டெப்ஸ் வரங்கள் இந்த வந்து ட்ரை பண்ணு. ஸோ உங்களுக்கு இதில் காமனாக வந்து ஒன் ப்ளஸ் ஸ்கேர்ட் அண்ட் ஹியர் ஆல்சோ ஒன் ப்ளஸ் ஸ்கேர்ட் ஸ்கேர்ட். ஸோ இதை காமன் எடுத்து முடியும் உங்களுக்கு. ஸோ டூ எக்ஸ் டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கேர்ட் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இதை ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். இதை ப்ராக்டிஸ்க்காக வந்து நான் இதில் வந்து இது இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஸ்டெப் பண்ணுறேன். தொடர்ந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணிடும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டான் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் இன் டி ஸ்கொயர்ட் ஒய் பை டி எக்ஸ் வரைக்குமே ஒய்யில் மாத்திரம் தெரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எவ்வாறு ஒர்க் பண்ண முடியுங்கிறது பேசுவோம் இப்போ தொடர்ந்து. ஸோ ஓகே குட் சேஞ்ச் மை கலர் ஃபைன். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எக்ஸ் குறித்து வகையிடுவோம் எங்களுடைய சார்பு. ஸோ டிவை பை டி எக்ஸ் ஓகே ஈக்குவல் டு ஸோ டான் எக்ஸை ப்ளஸ் ஒய்யை வகையிட்டேன் கிடைப்பது வந்து செக் ஒர்க்கம் எக்ஸ். ஓகே செக் ஒர்க்கம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அது அது பிற்பாடு நாங்கள் வகையிட விடும் இன்சைட் த ப்ராக்கெட்டுக்குரிய வகையிட்டால் எங்களுக்கு எக்ஸை வகையிட்டால் ஒன் ப்ளஸ் ஆகவும் அந்த டி வை வகைட்டா டி வை பை டி எக்ஸ் ஆகவும் மாறுக்கிறது. ஓகே ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ செக்ஸ் ஒர்க்கம் செக் ஒர்க்கம் எக்ஸ் எங்களுக்கு எழுத முடியும். ஸோ டி வை பை டி எக்ஸ் எங்களுக்கு பார்க்க முடியும் ஈக்குவல் டு எங்களுக்கு எழுத முடியும் நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எங்களுக்கு எழுத முடியும் இந்த ஒன் ப்ளஸ் டான் ஒர்க்கம் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே டான் ஒர்க்கம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தென் இந்த சார் பண்ணுறது முன் ஒன் ப்ளஸ் டி வை பை டி எக்ஸ். ஓகே குட். ஸோ அதன் பிற்பாடு எங்களுக்கு டிவை பை டி எக்ஸ் அண்ட் எங்களோடய கொஷின்ஸ் வந்து
டி ஸ்கொயர் வாய் பை டி எக்ஸ் ஸ்கொயருக்கு நான் வந்து வயில் மாத்திரம் கொடுக்கணும். ஸோ எங்களுடைய அனைத்து அந்த சார்பை நாங்கள் வந்து வைக்கு மாற்றணும். ஸோ அது எங்களுடைய பர்பஸ் ஆகிக்குது. ஸோ ஒன் ப்ளஸ் டைம் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எங்களுக்கு தெரியும், இது ஒய் ஆக இருக்கிறது. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஒன் ப்ளஸ் ஒய் வர்க்கம் எழுத முடியும். ஓகே, இன்ட்டு ஒன் ப்ளஸ் டி ஒய் பை டி எக்ஸ். ஓகே, ஸோ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கொள்கிறேன். இட்ஸ் குட், ஃபைன், வெரி நைஸ். ஓகே, தென் எங்களுக்கு மீண்டும் இது டி ஒய் பை டி எக்ஸ் நாங்கள் எக்ஸை நாங்கள் வெளியில் எடுத்து நாங்கள் எழுதிக்கொள்ள முடியும். என்ன சொன்னால் வந்து டி ஒய் பை டி எக்ஸ் உங்களை பார்க்க முடியும். இந்த ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு, ஓகே, ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எழுத வேண்டியது. அதாவது இதை எங்களுக்கு எழுத முடியும் ஒன், சாரி, பிரக்கெட் நீக்கி எழுத முடியும் ஒன் ப்ளஸ் டி ஒய் பை டி எக்ஸ் ப்ளஸ் இது வந்து ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு டி ஒய் பை டி எக்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த ஒன் ப்ளஸ் டி ஒய் பை டி எக்ஸ் நாங்கள் இதை இவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியும். ஸ்கொயர், ஸோ எங்களுக்கு இதில் இந்த ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஒன் ப்ளஸ் டி ஒய் பை டி எக்ஸ்ன்னு எழுத முடியும். ஏன்னா ஒய் ஸ்கொயர்ட் காமன் ஆகிருக்கிறதால, இரண்டு காமன் ஆகிருக்கிறதால. ஸோ ஸோ ஈக்குவல் டு இது நாங்கள் இதை கொஞ்சம் நான் நீட்டாக எழுதிக்கொள்கிறேன். ஸோ டி ஒய் பை டி எக்ஸ், வெரி நைஸ். தென் அதன் பிற்பாடு உங்களை பார்க்க முடியும். ஸோ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளேன், உங்களை பார்க்க முடியும். இதை நாங்கள் வந்து, சாரி, இந்த டிஒய் பை டி எக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்குது, இதில் ஷிஃப்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த டிஒய் டிஒய் எக்ஸில் வந்து இதில் கேன்சல் ஆகும். ஸோ அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் இதில் ஒய் ஸ்கொயர்ட், ஓகே, இன்ட்டு ஒய் ஸ்கொயர் டிஒய் பை டி எக்ஸ் நாங்கள் அதை ஷிஃப்ட் பண்ண முடியும். அதாவது நாங்கள் இதை எப்படி முடியும், ஸோ ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு டிஒய் பை டி எக்ஸ் என்பது மாற்ற முடியும். ஸோ நாங்கள் ஒய் ஸ்கொயர்டு இந்த சைடில் வச்சுக்கொண்டு இந்த ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு டிஒய் பை டி எக்ஸ் இந்த சைடுக்கு மாற்ற முடியும். இது மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் இன்ட்டு டிஒய் பை டி எக்ஸ் ஈக்குவல் டு எங்களுக்கு இதில் ஒன் ப்ளஸ், ஓகே, ஒய் ஸ்கொயர்டு இருக்கிறது. ஸ்கொயர், ஸோ ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இருக்கிறது. ஸோ டிஒய் பை டி எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை மைனஸ் ஒய் ஸ்கொயர்டாக எங்களுக்கு இருக்கிறது. ஸோ அதன் பிற்பாடு உங்களை பார்க்க முடியும். இப்போ நாங்கள் இரண்டாம் நிலை குறித்து வகையிட முடியும். அதுக்கு முதல் இந்த சேஞ்சஸ் ஒன்று செய்யும். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கொள்ள. ஸ்கொயர், ஸோ இதில் டிஒய் பை டி எக்ஸ் ஈக்குவல் டு இதை நான் மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்சோ மைனஸ் மைனஸ் ஒன் பை ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ஒன்னாக இருக்கும். ஸோ இது நான் மைனஸ் ஒன் ஆகிடும். இப்போ நாங்கள் வந்து மூணு இரண்டாம் முறை கொடுத்து நாங்கள் வகையிடலாம். இது ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஈக்குவல் டு, ஓகே, எங்களுக்கு இது ஒன் ஓவர் மைனஸ் டி ஒய் ஸ்கொயர்டு எங்களுக்கு வகையிட்ட எங்களுக்கு கிடைப்பது மைனஸ் இன்ட்டு மைனஸ் டூ ஒய் ஒய் க்யூப் ஆகிருக்கும். ஸோ இன்ட்டு டி எக்ஸ் டிஒய் பை டி எக்ஸ் சாரி டிஒய் பை டி எக்ஸ் மைனஸ் ஒன் வகையிட்ட எப்பொழுதும் பூஜ்ஜியமாக எங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆல்வேஸ் ப்ளஸ், ஸோ டூ ஒய் பை ஒய் க்யூப், ஓகே, இன்ட்டு உங்களுக்கு தெரியும் டிஒய் பை டி எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் எழுத முடியும். ஸோ ஒன் ஓவர் மைனஸ் ஒன் ஓவர் மைனஸ் மைனஸ் ஒன் எழுதும். என்ன சொன்னால் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் டிஒய் பை டி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன். ஸோ அதை தான் நீங்கள் நினைக்கும். ஸோ இது ஒய் ஸ்கொயர்ட் ஆமாம், சாரி, ஓகே. ஸோ நாங்கள் இதை சிம்பிளிஃபைட் பண்ண எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ டி ஸ்கொயர்ட் ஒய் பை டி எக்ஸ் ஒய்க்கும் ஈக்குவல் டு டூ ஓவர் ஒய் க்யூப், ஓகே, இன்ட்டு ஓகே இது ஒன் ஸ்கொயர் ஐ திங்க் மைனஸ் 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 ஒன், ஓகே, குட். ஸோ நாங்கள் இதை இன்சைட் ப்ராக்கெட் அளவு இருக்கணும், உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதாவது எப்படின்னு சொன்னால் மைனஸ் டூ ஓவர் ஒய் க்யூப் ஒய் ஸ்கொயர், ஸோ ஒய் பவர் ஃபைவ், ஸோ மைனஸ் டூ பை ஒய் க்யூப் இஸ் த எங்களுடைய ஃபைனல் ஆன்சர், ஓகே. ஸோ இன்னும் நீங்கள் கா டூ கமெண்ட் எடுத்து சிம்பிளிஃபை ஆகிடும். ஸோ இது வந்து ஃபைனல் ஆன்சர் இந்த குவஷன்ஸுக்கான. மற்றொரு எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணும், ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் என் இன் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் லம்டா டிவை பை டி எக்ஸ் ப்ளஸ் எம் ஆர் மீட்டா வாட் எவர் இன்ட்டு ஒய் ஈக்குவல் ஜீரோ ஆகுமாறு ஸோ லம்டா அண்ட் மீட்டா ஆகிய மாறிலிகளை காணும். ஸோ ஓகே, நான் இதை ஒர்க் பண்ண இவ்வாறு இந்த இரண்டு மாறிகளை ஃபைன் பண்ண முடியுங்கிறத பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஸோ ஓகே, ஸோ என்னுடைய சார்பு ஒய் இஸ் ஈக்குவல் டு இஎக்ஸ் இன்ட்டு சைன்
x. ஓகே, இப்போ நாங்கள் இதை வந்து வகையிடுவோம். ஸோ x கொடுத்து வகையிடுவோம் இரண்டு சைட்லையும். ஸோ dy பை dx ஈக்குவல் டு யூவி ஃபார்மேட் இல்லாமல் இந்த ஒரு வகையில். ஸோ ஒன்று வச்சுக்கொண்டு மட்டும் நாங்கள் வகையிட வேணும். ஸோ ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் இஎக்ஸை வச்சுக்கொண்டு சைன் எக்ஸை வகையிடும். இஎக்ஸ் இன்டு சைன் எக்ஸை வகையிட எங்களுக்கு கிடைப்பது காஸ் எக்ஸ், அண்ட் ப்ளஸ் சைன் எக்ஸை வச்சுக்கொண்டு இஎக்ஸை வகையிட்ட எங்களுக்கு இஎக்ஸ் தான் கிடைக்கும் ஸ்கூல். ஸோ அதன் பிற்பாடு உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ டிவை பை டிஎக்ஸ், ஓகே டிவை பை டிஎக்ஸ் இஎக்ஸ் இன்டு காஸ் எக்ஸ், இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ப்ளஸ் அவங்களுக்கு தெரியும் சைன் எக்ஸ் இன்டு இஎக்ஸ் எங்களுக்கு இது வயாக இருக்கிறது, இதை நாங்கள் வய பிறந்திட முடியும். ஸோ மூன்று நாங்கள் இரண்டாம் கருத்து வகையிடும். ஸோ டி ஸ்கேர்ட் பை பை டிஎக்ஸ் வர்க்கம்ஸ் ஈக்குவல் டு இது ஒரு யூவி இல்லாமல் இந்த ஒரு வகையிடும். ஸோ நாங்கள் யூவி ஃபார்மட் எகெயின் மூன்றும் பயன்படுத்தும். ஸோ ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் இஎக்ஸ் வச்சுக்கொண்டு காஸ் எக்ஸ் வைட்டால் மைனஸ் சைன் எக்ஸ், ஓகே ப்ளஸ் அதன் பிற்பாடு காஸ் எக்ஸை வச்சுக்கொண்டு இஎக்ஸ் வகையிட முடியும், அது இஎக்ஸாக இருக்கிறது. ப்ளஸ் ஒய் ஒய் வகையிட்ட எங்களுக்கு கிடைப்பது டி வை பை டிஎக்ஸாக கிடைக்கிறது. டி ஸ்கேர்ட் ஒய் பை டிஎக்ஸ் டி ஸ்கேர்ட் ஒய் பை டிஎக்ஸ் வரைக்கும் சீக்வல் டு ஸோ எங்களுக்கு தெரியும் போது இஎக்ஸ் இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ், அதாவது இதை மைனஸ் ஒய்னு எழுதி கொள்ள முடியும். ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். ஸோ எங்களுடைய ஈக்குவேஷன் படி பார்க்க முடியும் இது இஎக்ஸ் பவர் எக்ஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ அதை மைனஸ் சைன் எக்ஸ் என்று எழுதி கொள்ள முடியும். ப்ளஸ் ஓகே ப்ளஸ் அண்ட் இஎக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் அவங்களுக்கு பார்க்க முடியும் இதில் இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் இஎக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் என்று எழுத முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாறும் டிஒய் பை டிஎக்ஸ் வரைக்கும் இஇக்குவல் டு மைனஸ் ஒய். அதை நீங்கள் பார்க்க முடியும் இதில் ஒய் இஸ் ஈக்குவல் டு சாரி ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஓகே டிஒய் பை டிஎக்ஸ் ஓகே மைனஸ் ஒய் ஆகும். ஸோ ப்ளஸ் இந்த டிஒய் பை டிஎக்ஸ் ஆகும் அமையும். ஸோ ஸோ இதுக்கு பதிலாக நாங்கள் வந்து இதை பிரதிகிட்டிக்கும். ஸோ இதில் வந்து மைனஸ் சைன் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். ஸோ பட் எங்களை செக் பண்ண முடியும் எங்களுடைய சார்பு டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் வரைக்கும் ப்ளஸ் எக்ஸ் இன்டு மீ இன்டு ஒய். ஸோ அதை நாங்கள் ஒரு சைட்டுக்கு நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கொள்ளும் எங்களுக்கு ஈஸிக்காக. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் வரைக்கும் ஓகே ப்ளஸ் டூ ஒய் ஓகே அண்ட் மைனஸ் டூ இன்ட்டு டி ஒய் பை டிஎக்ஸ் ஐ திங்க் ஸோ. ஸோ எங்களுடைய சார்பு படி எங்களுடைய அந்த ப்ரூஃப் பண்ண வேண்டிய சார்பு படி இது லம்தாக்கான பெருமானம் மைனஸ் டூ ஆகும், அதே நேரம் மியூக்கான பெருமானம் டூ ஆகும். ஸோ எங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் லம்தா ஈக்குவல் டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ப்ளஸ் டூ. ஓகே திஸ் இஸ் எங்களுடைய ஃபைனல் ஆன்சர்.